நான் இந்தியாவின் கலைன்னு சொல்லும்போது அதில் அந்த பிராமண மதமாகிய வைதீக மதத்தை மட்டும் நீக்கிடுறேன். ஏன்னா அவன் அதை சொல்லவே இல்லை. அவனுடைய வழிபாட்டு முறை, அவனுடைய சடங்கு முறைங்கிறது வேள்வி சார்ந்தது. ஆகையினால் ஓகத்திற்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மீதி மக்களெல்லாம் வைதீகத்திற்கு மாறாக நின்ற மக்கள், தாந்திரீக மரபில் வந்த மக்களெல்லாம் ஓகத்தை பயின்றார்கள். வைதீகம் தாந்திரீகம்னு ரெண்டு இருமை இருக்குது. இங்கே நமக்கு வைதீகம் மட்டும்தான் முன்வைக்கப்படுது. வேதம், நாலு வேதம், அந்த வேத மரபு, அதில் வந்த சடங்குகள், அவை தான் முன்வைக்கப்படுகின்றனவே தவிர தாந்திரீகம் சார்ந்த சடங்குகள் எல்லாம் மறைக்கப்படுகின்றன. இப்போ தாந்திரீகம் சார்ந்ததாக இருக்கான்னு கேட்குறேன். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை, ஹைஜாக் பண்ணிட்டான், கடத்திட்டான் உங்களுடைய கலையை. அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் தாண்டா அதை கண்டுபிடிச்சோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம், நீங்கள்லாம் பின்பற்றுங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் கண்டுபிடிச்சதுன்னா நம்ம ஏண்டா பின்பற்றணும் அப்படின்னு நம்மால் திரும்பி போகிறான். எங்கள் ஊரில் கொச்சையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடக்கரடக்காமல் சொல்கிறேன், குளத்தோட கோச்சிக்கிட்டு குண்டி கழுவாமல் போகிறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவான். குளம் இருக்குது, உங்களுக்கு அழுக்கு இருக்குது, ஒழுங்காக இறங்கி கழுவ வேண்டியதானே. குளத்து மேலே கோபம்ங்கிறதுக்காக காலை கழுவாமல் போகலாமா?